ஹாய், திஸ் இஸ் லோக்கி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான டாபிக். அதுக்கு பேர் தான் த பைனரல் பீட்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நமக்கு தூக்கம் இல்லாமல் என்னென்ன பண்ணிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் போக்குறதுக்கு ஒரு தெரப்பி மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த பைனரல் மியூசிக் எப்படின்னா, நம்மளுடைய லெஃப்ட் இயருக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ரீக்குவென்சிலையும் ரைட் இயருக்கு வேறொரு வித்தியாசமான ஃப்ரீக்குவென்சிலையும் இருக்கிற மியூசிக்ஸ் ப்ளே ஆகும். நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா கேட்கும்போது நம்ம மைண்ட் என்ன பண்ணுன்னா, ரெண்டு மியூசிக்கையும் ஒரே நேரத்தில் சின்க்ரனைஸ் பண்ணி அதை ஒரே மியூசிக் தான் அப்படின்ட்டு நம்மளை நம்ப வைக்கும். இதை தான் பைனரல் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பைனரல் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்சி படி 1000 Hz கம்மியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மியூசிக்கும் இடையில் இருக்க இந்த டிஃப்ரென்ஸ் ஆனது 30 Hz தான் இருக்கணும். அதாவது ஒரு பீட்ஸ் வந்து 150 Hz இருக்குன்னா, இன்னொரு பீட்ஸ் அதுலேருந்து 30 Hz டிஃப்ரென்ஸில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த பைனரல் பீட்ஸ் ஒர்க் ஆகாது. இந்த பைனரல் பீட்ஸை மெடிடேஷனுக்கு ஈக்குவலான ஒரு தெரப்பின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒவ்வொருத்தரோட மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாத்தையுமே விளக்கிட்டு ஒரு நிம்மதியான, காமான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போகும். இந்த பைனரல் பீட் தெரப்பி மூலமாக நமக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போகும், நிம்மதியாக தூங்க முடியும், வித்தியாசமான கனவுகளை காண முடியும், காமான ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கலாம், பதட்டத்தை குறைக்கலாம், ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், கான்சென்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த பைனரல் பீட் தெரப்பி மூலமாக நமக்கு கிடைக்குது. இந்த பைனரல் பீட்ஸை 4 types பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா, இன்னொன்று தீட்டா, இன்னொன்று டெல்டா. இந்த 4 types ஒவ்வொரு விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்டா. இதோட ஃப்ரீக்குவன்சி பார்த்திங்கன்னா 1-4 Hz இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, டீப் ஸ்லீப்க்காகவும் ரிலாக்ஸேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் தீட்டா. இதோட ஃப்ரீக்குவன்சி 4-8 Hz இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, மெடிடேஷனுக்காகவும் கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ்க்காகவும் காமான ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் இது நம்மளை கொண்டு போகும். இந்த தீட்டா பீட்ஸ் தான் ஸ்பெஷல் ட்ரீம்ஸுங்களை நம்ம காண்றதுக்கு ஒரு ட்ரிகராக இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் ஆல்ஃபா பீட். இதோட ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 8-13 Hz. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்காகவும் பதட்டத்துலேருந்து வெளியில் வரதுக்காகவும் யூஸ் ஆகுது. லாஸ்ட் ஒன் பீட்டா. இதோட ஃப்ரீக்குவன்சி 14-30 Hz இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதுக்காகவும் அலர்ட்டாக இருக்கிறதுக்காகவும் டெசிஷன் மேக்கிங்காகவும் முக்கியமாக இது நம்மளுடைய மெமரியை இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கும். இந்த பைனரல் பீட்ஸ் ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப்பில் பைனரல் பீட்ஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, கிட்டத்தட்ட 1-2 மணி நேரம் தொடர்ந்து போகக்கூடிய பைனரல் பீட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். இதை தினமும் அட்லீஸ்ட் 30 minutes நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் மூலமாக கேட்டிங்கன்னா, ரொம்பவே காமான ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு உங்களால் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக உங்களால் தூங்கவும் முடியும். இந்த பைனரல் பீட்ஸ் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஹெட்செட்டில் கேட்டாகணும். அதுவும் யாரோட தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இவ்வளோ நேரம் நீங்கள் பேக்ரவுண்டில் கேட்டுட்டு இருக்க ஒரு மியூசிக் கூட பைனரல் பீட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் என் அப் பை லோக்கி.